இப்ப தமிழ்நாட்டுல முதலமைச்சருக்கும் கவர்னருக்கும் இடையே முரண்பாடுகள் உருவாகி பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அதே போல பாண்டிச்சேரி கவர்னருக்கும் முதலமைச்சருக்கும் கூட அப்ப அடிக்கடி அதிகார முரண்பாடுகள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நம்ம கேட்டிருப்போம். இப்ப கேரளா, கர்நாடகா, கோவான்ட்டு இப்படி பல மாநிலங்கள்ல கவர்னருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே பிரச்சனைகள் முரண்பாடுகள் வருதுன்னு செய்திகள் நிறைய நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பிரச்சனையெல்லாம் ஏதோ இப்ப நடக்கிறது இல்ல, இது பல காலமா நடந்துட்டு தான் வருது. தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சராக இருந்த சிஎன் அண்ணாதுரை காலத்துல இருந்தே இந்த பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. அவர் ஒரு இடத்துல பேசும்போது கூட ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லை, ரெண்டு வேஸ்ட்ன்ற மாதிரி கலாச்சி விட்டுருப்பாரு. சரி, எதனால மாநில அரசுக்கும் கவர்னருக்கும் இப்படி பிரச்சனை காலங்காலமா நடந்துட்டு வருதுன்னு பாப்போம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்த கவர்னர் என்ற பதவியை பத்தியும் அதோட அதிகாரத்தை பத்தியும் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்படி கவர்னர் சம்பந்தப்பட்ட விஷயத்த தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கவர்னர் என்ற பதவி எங்கிருந்து வந்துச்சுன்னு முதல்ல பார்த்தா, நம்ம பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ஆண்டுட்டு இருந்த சமயத்துல இந்திய பகுதிகளில் மாகாணங்களா பிரிச்சு ஆண்டுட்டு வந்தாங்க. அப்போ அங்க ஒவ்வொரு மாகாணத்திலையும் மிகவும் அதிகாரமிக்க உயர் பதவி எதுன்னா அது கவர்னர் பதவி தான். பிறகு இந்தியாவுக்கு பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்து சுதந்திரம் கிடைச்ச பிறகு நம்ம நாட்டுக்காக நம்ம அரசியலமைப்பு எழுதுற சமயத்துல சில மாகாணங்கள்ல கவர்னர் பதவி வேணுங்கிறாங்க, சில இடத்துல வேண்டாங்கிறாங்க. சோ இது பிரிட்டிஷ்காரங்க ஆரம்பிச்ச பதவி தானே, இதை ஏன் நம்ம புடிச்சிட்டு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்தியா ஒரு ஃபெடரல், அதாவது கூட்டாட்சி தத்துவத்துல ரன் ஆகிற நாடு. சோ அந்த ரீதியில ஆட்சி இங்க நடக்கும்பொழுது நம்ம ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் இணைக்கிற மாதிரி ஒரு பாலமா ஒரு ஆபீஸ் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த ஆபீஸ் தான் கவர்னர் ஆபீஸ். சரி, அந்த ஆபீஸ்ல எப்படி கவர்னரை நியமிக்கிறது, அந்த விஷயத்துல சட்டம் எழுதும் போது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்த விஷயத்துல எலெக்ஷன் சிஸ்டமே எழுதியிருந்தார். அவரு அமெரிக்காவை மாடலா வச்சு அங்க எப்படி கவர்னர் பதவியை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்து அதே மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாரு. ஏன்னா அமெரிக்காவில ஒவ்வொரு மாகாணத்திலயும் ஒரு கவர்னர் இருப்பாங்க. ஏன்னா அங்க ரொம்ப உயர் பதவி எதுனா அது கவர்னர் பதவி தான். இந்த கவர்னரை அமெரிக்காவில மக்கள் ஓட்டு போட்டுதான் எலெக்ட் பண்ணி தேர்ந்தெடுப்பாங்க. அதே போல ஒரு சிஸ்டம் தான் இங்கேயும் இருக்கணும்னு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அப்ப சொல்லியிருந்தாரு. ஆனா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில பெரும்பாலான ஆட்கள் இதை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா ஜவஹர்லால் நேரு போன்ற ஆட்களும் தான் இதை எதிர்த்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா என்ற ஒரு நாடு ஒரே நாடாக நீண்ட காலம் நீடிக்காதோ அப்படின்னு எல்லாரும் பயந்தாங்க. அதனால இந்தியா எப்படியும் கொஞ்ச நாட்கள்ல ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு சின்ன சின்ன நாடுகளா பிரிஞ்சு போயிடுமோன்ட்டு எல்லாரும் நினைச்சாங்க. அப்படி ஒரு பிரிவுகள் நடக்காம தடுக்கிறதுக்காக ஒரு மாநிலத்துல மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கவர்னரை அந்த மாநில மக்களே எலெக்ஷன் மூலமா தேர்ந்தெடுக்கிற போல இருந்தா அங்க அந்த கவர்னரோட ஐடியா அந்த மக்கள் மீது திணிக்கப்படலாம். அதாவது சாதி, இனம், மொழி இப்படி ஏதாவது ஒரு ரீதியில அந்த மக்கள்கிட்ட பிரிவினைவாதத்தை உண்டாக்கி இதனால எதிர்காலத்துல இந்தியா என்ற இந்த கூட்டாட்சி தத்துவத்துல ஏதாவது பிரச்சனை வந்து இந்த கவர்னரால இந்திய மாநிலங்கள் எல்லாம் தனித்தனி நாடுகளா பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்கும்னு பயந்து கவர்னரை தேர்தல் வச்சு தேர்ந்தெடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்க. இந்த கருத்தை பலரும் சரி அப்படின்னு ஏற்கவே கடைசியா பலரும் கவர்னரை எலெக்ஷன் வச்சுலாம் தேர்ந்தெடுக்க வேணாம், மாறா ஒன்றிய அரசே டைரக்டா மாநிலத்துல அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு டிசிஷனுக்கு வராங்க. இப்படி நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு ஆர்டிகல் 153 அதுல இணைக்கிறாங்க. இந்த ஆர்டிகல் படிதான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் கவர்னரை, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டாக ஒரு அரசியலமைப்பு சட்ட தலைவனை நியமிக்கணும்னு ஒரு சட்டத்தை அமைக்கிறாங்க. இதோட இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க, ஒரு ஆளு ஒரே நேரத்திலேயே ஒரு மாநிலத்துல மட்டும் இல்லாம கூடுதலா சில மாநிலங்களுக்கும் கவர்னரா இருக்கலாம்ட்டு ஆர்டிகல் 153 இதையும் ஆட் பண்ணாங்க. இப்படிதான் நாம இப்ப பாக்குற மாநில கவர்னர்கள் என்ற பதவி இந்தியாவில இருந்துகிட்டு இருக்கு. அடுத்து இதுல ரெண்டாவது விஷயம் என்னதுன்னா, கவர்னர்களை அப்பாயின்மெண்ட் பண்ற ப்ராசஸ் எப்படி அப்படின்னு பார்ப்போம். இந்த கவர்னர்கள் யாரால எப்படி தேர்ந்தெடுக்கப்படணும்ட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவோட குடியரசுத் தலைவர் தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் கவர்னரை அப்பாயின்மெண்ட் பண்றாரு. அப்படின்னா ஏதோ குடியரசுத் தலைவரே சொந்தமா அவர் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணி யாரையோ கவர்னரா ஒரு மாநிலத்துக்கு அப்படி தேர்ந்தெடுத்து அனுப்புறாருன்னு நம்ம ஏத்துக்க முடியாது. மாறாக ஒன்றிய அரசு குடியரசுத் தலைவருக்கு யார கவர்னரா நியமிக்கலான்ட்டு பரிந்துரை பண்ணுவாங்க. இந்த நபரை இந்த மாநிலத்துக்கு கவர்னரா போடுங்கன்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. சோ அவங்களுடைய பரிந்துரை அடிப்படையா வச்சுதான் கவர்னர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அப்ப எப்படியும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கவர்னரை தேர்ந்தெடுக்கிறது ஆளுகிற ஒன்றிய அரசு தான் நமக்கே புரியும். இதுல நமக்கு எல்லாத்துக்கும் பெரிய சந்தேகமே வரும். எதனாலனா ஒவ்வொரு மாநிலத்தோட கவர்னர்களும் இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற கட்சியோடைய ஆட்களாகவே இருக்கிறாங்கன்னு நமக்கு தோணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒன்றியத்துல காங்கிரஸ் ஆண்டுட்டு இருந்த காலத்துல சில முக்கியமான மாநிலங்களோட கவர்னர்கள் எல்லாம் காங்கிரஸ்காரங்களாவே இருந்தாங்க. இப்ப பிஜேபி ஒன்றிய அரசு ஆண்டுட்டு இருக்கிறதால இந்தியாவில எல்லா முக்கிய மாநிலங்கள்ல பிஜேபி கட்சி ஆதரவாளிகளா பார்த்து கவர்னரா நியமிச்சுட்டு வராங்க. இதை வச்சு பார்த்தா இந்த கவர்னரை நியமிக்கிற விஷயத்துல இந்த ஒன்றிய அரசோட ஈடுபாடு இதுல இருக்குன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி, அடுத்த கேள்வி என்னதுன்னா, யாரெல்லாம் கவர்னராக முடியும், கவர்னராக என்ன அடிப்படை தகுதி தேவை அப்படின்னு பாக்கலாம். இதுல ரெண்டு விஷயத்த நம்ம அரசியலமைப்பு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்னு, இந்திய குடிமகனா இருக்கணும். லாஜிக்கா யோசிச்சோம்னா அது சரியான ஒண்ணுதான். ரெண்டாவது, 35 கம்ப்ளீட்டான ஒரு ஆளா இருக்கணும், அப்பதான் கவர்னர் ஆக முடியும். அதே நேரம் சாதாரணமா நம்ம ஃபாலோ பண்ற சில விஷயங்களும் இதுல இருக்குது. ஆனா அதெல்லாம் சட்டத்துல இல்லைனாலும் ட்ரெடிஷ்னலா நாம இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் வரோம்.
அது என்னதுன்னா, ஒரு மாநிலத்துல கவர்னரா ஒருத்தர் நியமிக்கப்படும்போது அவர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவரா இல்லாம வெளி மாநிலத்தை சேர்ந்தவரா பார்த்து நியமிக்கிறாங்க. ஏன்னா முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம்ல, அரசியலமைப்பு சட்டம் எழுதுறப்போ கவர்னர் பதவி தேர்ந்தெடுப்பு விஷயத்துல ஒரு கவர்னரை ஒரே இனத்தை சேர்ந்தவரா பார்த்து தேர்ந்தெடுத்துட்டா அவரால் தனிநாடு கேட்கிற மாதிரி ஏதாவது சிக்கல் வரலான்ட்டு யோசிச்சுதான் இப்படி வேற மாநிலத்தை சேர்ந்தவரை கவர்னரா நியமிக்கிற ஒரு ட்ரெடிஷனை இப்பவும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அடுத்ததுல இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இதுவும் ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தாங்க. ஒரு மாநிலத்துல இப்ப கவர்னரை நியமிக்கிறாங்கன்னா அந்த மாநில முதலமைச்சரோட ஒரு டிஸ்கஷன் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கீப் பண்ணிட்டு வந்தாங்க. பிறகு இந்த விஷயத்திலேயே நிறைய விதிவிலக்குகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரும்பாலான சமயத்துல கவர்னரை நியமிக்கும் போது மாநில முதல்வரோட டிஸ்கஷனே பண்றது இல்ல, இப்படி எல்லாம் பார்க்க முடியுது. அப்ப இப்படிதான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் கவர்னரை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. சரி, ஒரு நபர் ஒரு மாநிலத்துல கவர்னர் ஆகிட்டா அவருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு பார்க்கும். கான்ஸ்டிடியூஷனுடைய ஹெட்டாக ஒரு மாநிலத்தோட அரசியலமைப்பு சட்ட தலைவனாக மிகவும் உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு ஆள் தான் கவர்னர் அப்படின்னு சொல்றாங்க. மாநில சட்டமன்றத்தை அமைப்பது, சட்டமன்றத்தை கலைப்பது, அது போல மாநிலத்துக்கு ஏதாவது ஒரு புது சட்டத்தை நிறைவேற்றணும்னா அதுக்கான பில்ல சட்டமன்றம் பாஸ் பண்ணாலும் அது சட்டமாக உடனே நிறைவேற்றப்படாது, அங்க கவர்னர் சைன் பண்ணாதான் அது சட்டமாக நிறைவேற்ற முடியும். அதே போல நீதித்துறை சார்ந்த நிறைய அதிகாரங்கள் இவர்கிட்ட இருக்கும். யாருக்காவது ஏதாவது தண்டனைகள் கொடுக்கப்பட்ட அந்த தண்டனையை நீக்கிற குறைக்கிற அதிகாரம் கவர்னருக்கு இருக்கு. அதே போல மாநிலத்துல பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்துகிற அமைதியற்ற ஆட்சி நடக்குதுன்னா அந்த ஆட்சியை கலைக்கவும் அங்க குடியரசுத் தலைவரோட ஆட்சியை கொண்டு வர்றதுக்காக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கவர்னர் கிட்ட இருக்கு. அதே போல மாநில சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு முதலமைச்சரை அப்பாயின்மெண்ட் பண்றது, மற்ற அமைச்சர்கள் எல்லாம் நியமிக்கிறது போன்றவைகள் எல்லாம் கவர்னரோட வேலை. அதே போல மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய ஆபீசர்களை அப்பாயின்மெண்ட் பண்றது, அட்டார்னி ஜெனரல் போன்ற முக்கிய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் இவர் தான் நியமிக்கிறாரு. அதே போல ஒரு மாநிலத்துல ரன் ஆகிற எல்லா ஸ்டேட் யூனிவர்சிட்டிகளுடைய சான்சலரே இவர் தான். அப்புறம் இந்த யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலரையும் இவர் தான் நியமிக்கிறாரு. இப்படி பலதரப்பட்ட அதிகாரங்கள் இந்த கவர்னர் வச்சிருக்கிறாரு. அப்ப எல்லாருக்கும் இங்க ஒரு டவுட் வரலாம், இந்திய குடிமகன், வயசு 35, இந்த ரெண்டே ரெண்டு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை மட்டும் வச்சுக்கிட்டு கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்றதும் அவருக்கு பெரிய அளவுல அதிகாரங்கள் கொடுக்கறதும் சரிதானா அப்படின்னு நமக்கே தோணலாம். அதோட ஒரு ஒன்றிய அரசு ஆளுகிற ஒரு ஆளுங்கட்சியோட பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்டாக தான் இந்த ஆளுநர் நியமிக்கப்பட்டுட்டு வராரு. ஏன்னா இந்திய நாட்டை பொறுத்தவரை மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் இப்படி எல்லாருமே ஏதோ ரீதியில எலெக்ஷன் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சோ இப்படி ஒரு தேர்தல் முறையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மக்களாட்சி நாட்டுல வெறும் ரெண்டே ரெண்டு எலிஜிபிலிட்டியை மட்டும் வச்சுக்கிட்டு ஆளுங்கட்சியால் அப்பாயின்மெண்ட் செய்யப்படுகிற ஒரு நபருக்கு இவ்வளவு அதிகாரமும் இவ்வளவு பெரிய பதவியும் கொடுக்கறது சரிதானா அப்படின்ற கேள்வி எழுது. இதனாலேயே ஒருத்தர் ஆளுநரா ஆகிறதுக்கு இதை விட எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் எதுவும் தேவையில்லையா அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஒரு சின்ன ஜாப் தேடி போனா கூட நமக்கு அந்த ஸ்கில் இருக்கா இந்த ஸ்கில் இருக்கான்னு டீடைல்ஸ் செக் பண்றாங்க. சரி, இந்த கவர்னரோட அதிகார வரம்பை பத்தி பேசும்பொழுது கவர்னர் அவரே சொந்தமா முடிவெடுக்கிற அதிகாரம் அவருக்கு ரொம்ப கம்மி தான். ஏன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல்ல 163 ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதன்படி எல்லா மாநிலத்துக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அதாவது மாநில அமைச்சரவைன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதுல நம்ம மாநில முதல்வரும் மற்ற அமைச்சர்களும் அதுல ஒரு அங்கமா இருப்பாங்க. இந்த மாநில அமைச்சரவையோட எய்ட் அண்ட் அட்வைஸ், அதாவது மாநில அமைச்சரவை என்ன பரிந்துரை செய்யறாங்களோ அதை அனுசரிச்சு தான் ஆளுநர் அதுக்காக ஒர்க் பண்ணணும். அப்பதான் அங்க மாநில உரிமைக்கான ஆட்சி நடக்குது அப்படின்னு அர்த்தம். அதே போல அங்க சட்டசபையை அமைக்கிறது இல்ல சட்டசபையை கலைக்கிறதுன்ட்டு மாநில அரசு கவர்னர் கிட்ட பரிந்துரைக்கும் பொழுது கவர்னர் அதை செய்யணும். அதே போல மாநிலத்துக்கு ஒரு சட்டம் தேவைப்படுதுன்னு வச்சுங்க, அதுக்கான செயல்படணும். ஆனா இதுல நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும், ஒரு ஆளுநர் இப்படிதான் செயல்படணும்ன்றதுக்கு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல எந்த ஒரு இடத்திலையும் மாநில அரசு சொல்றது போலதான் ஆளுநர் செயல்படணும்னு எந்த இடத்திலையும் சொல்லப்படல. அப்படி இருக்க இங்க ஆளுநரோட கைகளும் ஓங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே போல சில விஷயங்கள்ல கவர்னர் அவருடைய சொந்த விருப்பத்துக்கு முடிவெடுக்கிற அதிகாரமும் இருக்குது. இதைதான் டிஸ்கிரிஷன் பவர்னு சொல்றாங்க. அதாவது முடிவெடுக்க வேண்டிய சில விஷயங்கள்ல மாநில அரசோட முடிவுக்காக இவர் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல, மாநில அரசு கிட்ட எதையும் கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல. அதன்படி இங்க கவர்னர் சொந்த முடிவுகளும் எடுக்கலாம். இந்த அதிகாரத்தால தான் ஒரு மாநிலத்தில் உள்ள கவர்னருக்கும் முதலமைச்சருக்கும் முரண்பாடும் பிரச்சனைகளும் உண்டாகும். இப்படி ஆளுநர் சுயமா முடிவெடுக்கிற அதிகாரத்துல ஒண்ணுதான் முன்னாடி நம்ம சொன்னதுதான் பிரசிடென்ட் ரூல், அதாவது ஒரு மாநிலத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி அமுல்படுத்துற விஷயத்துல முடிவெடுக்கிறது ஆளுநர் தான். இப்போ கவர்னர் ஒரு மாநிலத்துல நல்லாட்சி நடக்கல, மாநில அமைதி சீர்குலைஞ்சு போச்சு, பிரச்சனையா இருக்குன்னு தோணிச்சுன்னா அவர் அந்த ஆட்சியை கலைச்சிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அங்க பிரகடனப்படுத்த முடியும். குடியரசுத் தலைவர் ஆட்சினா வெறும் பெயர்ல மட்டும்தான் குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு பார்க்க முடியும். ஆனா அந்த ஆட்சி ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டுல
தான் நடக்கும். அடுத்து ஆளுநரோட ரெண்டாவது சுய அதிகாரம் என்னதுன்னா, மாநில சட்டமன்ற எலெக்ஷன் நடக்குதுன்னு வைங்க, அப்போ அங்க எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கலன்னு வச்சுங்க. அந்த மாதிரி சமயத்துல யாரு முதலமைச்சர் ஆகணும்னு தீர்மானிக்கிறதும் முதலமைச்சரை அப்பாயின்மெண்ட் பண்றதும் இதெல்லாம் கவர்னர் அவரோட தன்னிச்சையான அதிகாரத்தால பண்றாரு. இப்படி இது சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தான் நம்ம கோவா, கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலத்துல நடந்ததை நம்ம பார்த்திருப்போம். இப்படி எலெக்ஷன் நடந்து எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காதப்போ அப்ப இந்திய ஒன்றிய அரசு ஆளுகிற ஆளுங்கட்சியால கவர்னர் நியமிக்கப்பட்டு அவர் அந்த மாநிலத்துக்குள்ளார வந்து ஒன் சைடு வேலை பண்றாரு. இதனால அந்த ஒன்றியத்தை ஆளுகிற ஆளுங்கட்சிக்கு கவர்னர் மூலமா சப்போர்ட் கிடைக்குது. இதனால கவர்னரும் ஒன்றிய அரசுக்கு ஆதரவான முடிவுகள் எடுக்கிற ஒரு தலையாட்டி பொம்மை ஆயிடுறாரு. ஆனா இந்த கவர்னர் ஒரு மாநிலத்தோட கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அப்படின்னு சொன்னாலும் அவர் வெறும் ஒன்றிய அரசோட ஒரு ரெப்ரன்சேட்டிவ் தான். ஏன்னா பல இடங்கள்ல ஆளுநரை ஒன்றிய அரசோட ஏஜென்ட்னு கூட சொல்றாங்க. ஏன்னா ஒன்றிய அரசு அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி படி ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவரை கவர்னரா பல இடங்கள்ல நியமிச்சுட்டு வராங்க. அதன்படி ஒன்றிய அரசு ஆளுகிற கட்சியோட தீர்மானங்களை தான் இந்த ஆளுநர்கள் மாநிலங்களை திணிக்க முயற்சி எடுக்கிறாங்க. இதனாலதான் சுய உரிமையை விரும்புற மாநிலங்களுடைய முதலமைச்சருக்கும் கவர்னருக்கும் பிரச்சனை நடக்குது. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் விலக்கு மசோதா விவகாரத்துல தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் கவர்னருக்கும் முரண்பாடுகள் நடந்துட்டு வருது. ஏன்னா ஒன்றிய அரசு ஆளுகிற கட்சியும் தமிழ்நாட்டு ஆளுகிற கட்சியும் ஒரே கட்சி இல்ல. இப்ப இந்திய ஒன்றியத்திலையும் மாநிலத்திலையும் ஒரே கட்சி அதிகாரத்துல வந்திருந்தா அங்க பிரச்சனை பெருசா வர்றதில்ல. அதுவே இந்திய ஒன்றியத்திலையும் மாநிலத்திலையும் ஒரே ஐடியாலஜி இல்லாத வேற வேற கட்சிகள் அதிகாரத்துல இருந்தா அங்க முரண்பாடுகள் நிறைய வருது. இப்படி வருகிற முரண்பாட்டாலதான் பலகாலமா மாநில அரசோட உரிமைகள் தடை பண்றதுக்காகவே ஒன்றிய அரசு கவர்னர்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பல மாநிலங்கள்ல சட்டமன்றங்களை கலைச்சிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்தி விடுறாங்க. பல மாநிலங்கள்ல தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு குறுக்கு வழியில இந்த ஒன்றிய அரசு ஆளுகிற கட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறாங்க. இப்படி பல விஷயங்கள்ல கவர்னர் அவங்க யூஸ் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ஒன்றிய அரசுக்கு விருப்பம் இல்லாத ஒரு செயலை மாநில அரசு செய்ய முற்படும் பொழுது அதை தடை பண்றதுக்காக இந்த கவர்னர்களை பல காலமா அவங்க யூஸ் பண்ணிட்டு வராங்க. அதனாலதான் இந்த கவர்னர் பதவி மீது பல விமர்சனங்கள் தொடர்ச்சியா வைக்கப்பட்டு வருது. சோ அந்த கவர்னருக்கும் மாநில அரசுக்கும் வர பிரச்சனைக்கு காரணம் பதவி அதிகாரன்றதை காட்டிலும் ஒன்றிய அரசுக்கும் மாநில கட்சிக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு தான் அப்படின்றது நமக்கு தெளிவா புரியுது. இதனாலேயே பலகாலமா இந்த கவர்னர் பதவி மீதான அதிகாரத்துல மாற்றங்கள் கொண்டு வர்றதுக்கு பல கமிஷன்கள் வைக்கப்பட்டு வந்திருக்கு. அதெல்லாம் என்ன மாதிரியான மாற்றம்னா, ஒரு மாநிலத்துல கவர்னரா நியமிக்கப்பட்ட ஒரு நபர் அரசியல்வாதி ஆக முடியாது. ஒருவேளை அவர் அரசியல்வாதியா இருந்தா கட்சியை இழுத்து மூடிவிட்டு அரசியலை விட்டு விலகிதான் கவர்னர் ஆக முடியும். அதே போல ஒரு மாநில அரசு கிட்ட டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் அங்க கவர்னரையே நியமிக்கணும். ஆனா இப்படி காலங்காலமா பல அதிகார மாற்றங்கள் இதுல கொண்டு வந்தாலும் இதுல எந்த மாற்றங்களும் நடைமுறைப்படுத்தப்படுவதும் இல்ல, பின்பற்றப்படுவதும் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆனது உங்க நோட்டிஃபிகேஷன்ல வந்து தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.